ஓம் அகத்தி சாய நம, ஓம் அகத்தி சாய நம, ஓம் அகத்தி சாய நம. களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, கண் இமை போன்றவன், நுதல்னா நெற்றி, புருவக்கண், நெற்றி குன்னுடையவன் அர்த்தம். களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, நெற்றி குன்னுடைய தலைவன், என்னுடைய என்னை மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமான, எப்போது பார்த்தாலும் பெண் உறவு கொண்டாலும் ஒரு மூன்று அல்லது நாலு நாளைக்கு, ரெண்டு நாளைக்கு கூட, அதுவும் இளைஞராக இருந்தால் ஒரு நாளைக்கு கூட மாற்றுறாங்க. எத்தனை மாதிரி பெண்ணுறவு கொண்டாலும் மேலும் மேலும் பொண்ணுறவு கொள்ள வேண்டும் என்றே இருக்கும். அந்த மேலும் மேலும் பெண்ணுறவு கொள்ள வேணுங்கிற ஆர்வத்தை வெறியை உண்டாக்கும் இந்த தேகம். அந்த தேகம்தான் மீண்டும் பிறவிக்கு காரணமாயிருக்கும். இதே காம தேகம்தான் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமாயிருக்கும். அது என்ன செய்தான், நெற்றிக்குன்னுடைய சிவபெருமான் குருநாதன் ஆசான், களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, கண்ணுதல் நந்தி கரிம்பருத்தான், இனி பிறவாமைக்கு, இனி பிறப்பதுக்கு காரணமான களிம்பு நச்சுத்தன்மை விஷத்தை அறுத்தெறிந்து விட்டான். கண்ணின் களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருள்கண் விழிப்பித்து நானே உணரும்படி, அருள்கண் பகுத்தறி, அருள்கண் விழி, அருள்கண் களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருள்கண் விழிப்பித்து என்னுடைய அகக்கண்கள், அகக்கண்களுக்கு புரியும்படி, மனிதா உனக்கு பிறவிக்கான அந்த உடம்புதாப்பா, அதை அவன் எனக்கு உணர்த்தினான். மகனே, நீ மென்மேலும் பிறப்பதற்கு காரணம் உன்னுடைய தேகம்தான்டா, தேகம்தான் உன்னை மனசு மாசுபடுத்துது, இந்த தேகத்தை பற்றி உன்னை புரிந்து கொள், அதை நான் அறுக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன், அதை நான் துணை இருக்கிறேன். ஆக மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணம் தாய் தந்தையில் அடுத்த காம தேகத்தை நான் அறுக்கிறேன். உன்னுடைய கண்ணு அதை களிம்பருத்தான் எங்கள் கண்ணுக்கு எமையை போன்றவன் அல்லது நெற்றிக்கனுடைய தலைவன், முதல் நக்க நெற்றிக்கன் புருவத்துக்கு மேல், நெற்றிக்கனுடைய தலைவன் என்ன செய்தான், நான் உணரும்படி பிறவிக்கு காரணம் இதுதான், மும்மலமா அல்லது இயற்கையா, அது செயற்கையா, அது பெண்ணா, ஆணா, பாசமா, அறியாமையா என்பதெல்லாம் எனக்கு உணர செய்தான். அருள் கண் விழிப்பித்து நான் என் தேகத்தை பற்றி, உயிரை பற்றியும் உடம்பை பற்றியும் அறிந்து கொண்டேன். எனக்கு உணர்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு ஆசான் அருள் செய்தான். அருள் கண் விழிப்பித்து, கண்ணிலேயே ரெண்டு கண் உண்டு, மருள் கண் நமக்கு உள்ளது, மயக்கக்கண், அறியாமல் கண், அருள் கண் என்பது எந்த பொருளையும் நன்கு உணரக்கூடிய அறிவுன்னா, நானே உணர்ந்தேன், ஓஹோ ஏன் காமம் வந்தது, என் மீது குற்றமா, அல்லது என் தாய் தந்தை மேல் குற்றமா, அல்லது இயற்கையின் குற்றமா, அல்லது அறியாமையா, என்ன காரணம். மகனே, உன் மீது குற்றம் இல்லை, உன் தாய் தந்தை மீது குற்றம் இல்லை, கடவுள் அப்படி படைத்திருக்கிறான், மனித வர்க்கத்தை இப்படிதான் எல்லா ஜீவராசியும் அப்படியே படைத்திருக்கிறான். ஆகவே திருவர் துணை இல்லாமல் அந்த களிம்பு அறுக்க முடியாது. மகனே, நான் உனக்கு அருள் செய்கிறேன், உன்னை சார்ந்து விட்டேன், உள்ளே தங்கியிருக்கின்றேன், தங்கி உனக்கு பேரானந்தத்தை தருகின்றேன், உன் களிம்பையும் அறுக்கிறேன், மீண்டும் பிறவிக்கு காரணமான களிம்பு அறுத்து விடுகிறேன். களிம்பு அட்டால் என்ன ஏற்படும் லாபம்னா, காமம் இருக்காது தம்பி, காமம் இருந்தால் தாண்டா உனக்கு கீழ்த்தராமல் என்ன புத்தி இருக்கா, காமத்தை அறுத்து விட்டேன், அறுப்பேன், களிம்பு அறுத்தான், நான் உனக்கு வஞ்சனை செய்யக்கூடிய தேகத்தை களிம்பு அறுத்து அறுக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீயே உணரும்படியாக செய்கிறேன், உனக்கே உணரும்படியாக, நீ எதுக்காக பிறந்திருக்கின்றாய், நீ ஏன் சாக வேண்டும், ஏன் காமம் வந்தது, ஏன் பசி வந்தது, ஏன் நரதறி மூப்பு வந்தது, ஏன் ஈழ எறும்புகள் வந்தது, ஏன் நான் சாக வேண்டும் என்பதை நீயே உணருவதற்கு காரணம் உணர வேண்டும். உடம்பு மீது குற்றமா, உயிர் மீது குற்றமானா, ரெண்டு பேருமே குற்றம்தான். இதை என்ன செய்யலாம், உடம்பு மாசித்திருந்தால் உயிர் அறி ஒளி வரும், உயிர் மாசினால் உயிர் ஜோதியாகும், ஆன்ம ஜோதின்னா, அப்போ ஆன்ம ஜோதி அடைவேன், ஆன்ம ஜோதி பெற வேண்டும். அப்போ என்ன உபாயம் அதுக்கு, அப்போ நாமே உணர செய்தான். உணர செய்தது மட்டுமல்லாது, களிம்பணுகாத கதிரொளி காட்டி மீண்டும் பிறவிக்கு காரணமான களிம்பு வராமல் செய்து, களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருள் கண் விழிப்பித்து நானே உணரும்படி செய்து, அக கண்களுக்கு புரியும்படி
என்னுடைய மனசுக்கு புரியும்படி, அறிவுக்கு தெரியும்படி செய்தான். மீண்டும் பிறவிக்கு காரணமான உடம்பை அறுத்து விட்டான். களிம்பு அணுகாத கதிரூல் ஜோதியை உள்ளே காட்டி விட்டான். ஜோதியை உள்ளே காட்டி இந்த தீவினையை, நம்மை வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை மாற்றிவிட்டான். களிம்பு அணுகாத கதிரூலி, ஜோதி தோன்றினால் அங்கே களிம்பு இருக்க முடியாது. பழுங்கீர் பவளம் பதித்தான் பதியனர். அது என்ன செய்தான், பழுங்கி கற்கள் ரொம்ப அழகாக பளபளந்து இருக்கும், அதில் பவளம் பதித்தது போல் என்னுடைய நானே பவளமாக பழுங்கி நேரம் பழுங்கி ஆனேன். அவன் பவளம் போன்று மேலும் அழகுபடுத்தினான் என்னை. நான் பழுங்கி ஆவதற்கு முன்னே ரொம்ப டாக்டர் முடித்த தேகமாக இருந்தது. இப்போ தூய்மையான பழுங்கி என்பது தூய்மை, தூய்மையான உடம்பாகி பெற்றேன். மேலும் எனக்கு ஒரு முத்தாப்பு வைத்து போல், முத்து வைத்தது போல் பவளத்தை எனக்கு பதித்து விட்டான். ஆக இறைவனும் தலைவனும் நானும் ஐக்கியமாகிவிட்டோம் என்று பொருள். இப்படி ஒரு கருத்துக்களை ரெண்டு பாடலும், தலைவன் நமக்கு செய்த நன்மைகளை புலப்படுத்தும்,